வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு ஒரு படத்துக்கே ஆறுநூறுலேருந்து ஏழ்நூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தரை பற்றி தான் அவர் வந்து ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தை சொன்னாலே உங்களுக்கு தெரியும் டைட்டானிக் அப்படிங்கிற ஒரு படம் தான் இவரோட பேர் வந்துட்டு லியனார்டோ டி கேப்ரிக்கோ இவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு ஃபேக்ட் மச்சான் இவர் வந்துட்டு எப்போ பிறந்திருக்காருன்னா வந்துட்டு லெவன்த் நவம்பர் நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் பிறந்திருக்காரு எங்க பிறந்திருக்காருன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் பிறந்திருக்காரு இவங்க அப்பாவோட வேலை வந்துட்டு இவர் ஒரு காமிக் புக் ரைட்டர் இவருக்கு வந்துட்டு அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி யாருமே கிடையாது ஒரே ஒருத்தர் தான் இவர் ஃபேமிலியிலேயே அப்பா பேர் என்னன்னா வந்துட்டு ஜார்ஜ் டி கேப்டிகோ இவருக்கு ஒரு வயசு இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பாவும் பிரிஞ்சுட்டாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா கூட போயிட்டார் இவருக்கு வந்துட்டு ஸ்கூல்னாலே சுத்தமாக பிடிக்காது நமக்கு தான் பிடிக்காது அதுக்கப்புறம் போகாமல் இருந்தமானு கேட்டால் இவர் வந்துட்டு ஸ்கூல்ல ஒரு புக்கும் கூட படிச்சதே இல்லையாமா அதனாலேயே இவர் ஹைஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆகிட்டார் அதனால் இவர் வந்துட்டு ஆடிஷன்ஸ்க்குலாம் நிறைய போகிறாமா இந்த மாதிரி ஆடிஷன்ஸ்க்கு போயாச்சும் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் இதுலேயாச்சும் நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக ஆரம்பிச்சிருக்காரு இவருக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஒரு ஆசை அதாவது கெரியர் ஒரு ஆம்பிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல இவர் வந்துட்டு என்ன ஆகலாம் அப்படின்னு நினச்சாருன்னா மெரைன் பயாலஜிஸ்ட் அந்த கடலை பற்றிலாம் படிப்பாங்கல்ல அந்த கடலில் இருக்க உயிரினம் அதை பற்றிலாம் அந்த மாதிரி வேலைக்கு போகலாம் இல்லை ஒரு ஆக்டராக ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இவரோட ஆம்பிஷன் இருந்திருக்கு ஆனால் இவர் பெருசாக அதாவது வளர வளர இவருக்கு வந்துட்டு திறமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போது அவருக்கு என்ன திறம்பு இருந்துச்சுன்னா ஒருத்தர் பண்ணாங்கன்னா ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா அவங்கள மாதிரி ஒரு நாள் பண்ண முடியுமாமா இவருக்கு வந்து இமிட்டேட்டிங் ஸ்கில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு இமிட்டேட்டிங்னா ஒருத்தவங்கள மாதிரியே நம்ம பண்ணுறது இப்போ வந்து ஒருத்தவங்களோட ஒரு கேரக்டர் இருக்குல்ல அதே மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் இமிட்டேஷன் இவருக்கு ரெண்டு வயசு இருக்கும்போதே வந்துட்டு இந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுவாங்கல்ல அந்த டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்டிங் பண்ணால் இவ்வளோ காசு கிடைக்குமா அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால் எப்படியாச்சும் காசு சம்பாதிக்கணும் இல்லை நம்ம ஸ்கில் வந்து எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் ஆக்டிங் இண்டஸ்ட்ரியிலேயே உள்ள போறாரு அதாவது நான் பத்து பதினஞ்சு வயசு சொல்ல மூணு நாலாவது வயசுலயே அதாவது அஞ்சு வயசுலயே ரூம் பர் ரூம் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் ஒரு சின்ன சீரீஸ்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்துட்டு நம்மளும் ஏன் சாதாரணமாகவே ஆக்டிங் பண்ணணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக கொஞ்சம் வித்தியாசமாக இன்னும் நல்லா பண்ணலாமே அப்படின்னு பண்ணியிருக்காரு ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கல அப்புறம் நீ சீரிஸில் வேணாம்ப்பா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சி விட்டாங்க அதாவது இவர் எந்த ஒரு ஹெல்ப் யாரோட ஹெல்ப்புமே வாங்காமல் சின்ன சின்னதாக டான்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கினார் இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் போயிடுச்சு இருந்தாலும் அவர் விடலை அதுக்கப்புறம் இவரோட பதினாலு வயசில் இவர் வந்துட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்காரு சின்ன சின்ன கமர்ஷியல் சீரீஸ்லாம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஆனா என்ன ஒரு பிரச்சனைனா இவரோட பாட்டி தாத்தாலாம் வந்து ரஷ்யன்ஸ் ஓகேங்களா அதனால வந்துட்டு பேரும் கொஞ்சம் ரஷ்யனோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்துட்டு அமெரிக்கன் கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி உன் பேரை மாத்திக்கப்பா ரஷ்யன் பேர் உனக்கு வேண்டாம் நீ மாத்திட்டீங்கன்னா உனக்கு கண்டிப்பா உனக்கு நிறைய ஷோஸ் நிறைய சீரீஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனாலும் ஆனாலும் அவரோட பேரை அவர் மாத்த மாட்டோம் தான் சொன்னாரு அப்புறம் இவருக்கு ஒரு வருஷம் ஃபுல்லாமே வேலையே இல்லை எவ்வளோ ஆடிஷன் அட்டன் பண்ணாலுமே இவருக்கு வேலை கிடைக்கல அப்புறம் இதை விட்டால் அவருக்கு வேற வேலையும் இல்லை ஏன்னா வந்துட்டு அவங்க அம்மாவை தான் காப்பாற்றி ஆகும் அதனால வந்துட்டு இவர் இந்த மாதிரி சின்ன வேலைகள்லாம் இருக்கும்ல அது அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் அந்த மாதிரி ஒரு எபிசோடுக்கு வந்துட்டு போவாங்க அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர்ஸ்க்கெலாம் இவர் வந்து ஆடிஷன் போனார் அந்த மாதிரி இதில் இவருக்கு வந்து ஆக்டிங் ஸ்கில் நிறைய பேர் இருக்கு இருந்தாலும் இவர் சப்போர்ட்டிங் கேரக்டராக தான் போயிருக்காரு ஏன்னா வந்துட்டு இவரோட நிலமை அந்த மாதிரி இருந்திருக்கு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல இவர் குரோயிங் பெயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சீரஸில் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது என்னென்னா ஒரு பூரான பையன் ஒரு ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதை பற்றி தான் அந்த சீரீஸில் சொல்லுவாங்க இவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு இந்த சீரீஸில் இருந்தாலுமே வந்துட்டு அந்த ஷோவோட ரேட்டிங் ஏறவே இல்லை இவர் வந்து அந்த வயசில் வந்து ரொம்ப அழகாக இருந்தார் அதனால் வந்துட்டு இவருக்கு வந்து ஃபீமேல் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க அதுக்கப்புறம் இவர் ஜானி டெப் கூட குணம் நடிச்சிருக்காரு அவரை பற்றியும் நான் தனியாக வீடியோ போட்டிருப்பேன் அவரோட ஹிஸ்ட்ரி பார்க்குறாங்க கூட நீங்கள் ஐஐக்கான செக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் நடிக்கும்போது இவர் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் நான் சொன்னார் அதனால் இவரை நடிக்க வைக்கிற டேரக்டர்ஸ்லாம் என்ன நினச்சாங்கன்னா இவர் வச்சு ரொமான்டிக் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது தான் ரோமியோ ப்ளஸ் ஜூலியட் அப்படிங்கிற ஒரு படம் செம்மையான ஹிட் வந்துச்சு அப்போ தான் ரோமியோ ஜூலியட் அப்படிங்கிற பேரே உருவாச்சு அதுக்கப்புறம் மொத்த ஒரு சினிமேட்டிக் இண்டஸ்ட்ரியுமே வந்துட்டு அந்த ரோமியோ ப்ளஸ் ஜூலியட்டை பார்த்ததுக்கப்புறம் இவர் இவன் புதுசாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்க ஆரம்பித்தாங்க இவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் பெர்ஃபாமன்ஸ் கொடுத்தாரு அதுக்கப்புறம் நைன்டீன் நைன்டி செவன் ஜேம்ஸ் கேமரோன்ற ஒரு படத்துக்கு இவர் சைன் பண்ணார் அது என்ன படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் த டைட்டானிக் அதே படம் தான் எல்லா படம் மாதிரி தான் அந்த படத்தையும் பண்ணுவாங்க அவங்க ஹிட் ஆகிற மூவிஸ் எல்லாமே ஆனால் அவங்க பண்ணும்போது திடீர்னு ஒரு மூவி ஹிட் ஆகும் அப்போ தான் அவங்க அவங்களோட ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க பட்ட கஷ்டமே அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தான் டி கேப்ரிக்காவும் டைட்டானிக்கு சைன் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த படத்தை நடித்து முடித்து ஹிட் ஆனதுக்கப்புறம் இவரை பற்றி இந்த உலகமே பேச ஆரம்பிச்சிச்சு படத்தோட பட்ஜெட் எவ்வளோன்னா இரநூறு மில்லியன் டாலர்ஸ் ஆனால் இந்த படத்தோட கப்பல் இருக்குல்ல அந்த கப்பலில் தான் மொத்த படமே ஆனால் அந்த கப்பலை உருவாக்குறது நூறு மில்லியன் டாலர் செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் செலவு பண்ணி எடுக்கும்போது தான் எவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க தெரியுமா பாக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து டூ பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் சம்பாதிச்சிருக்காங்க அதாவது எப்படி இருக்குன்னா ஐநூறுரூவா போட்டு ஐம்பது லட்சம் ரூபா எடுக்கிற மாதிரி இவ்வளோ பெரிய ப்ராஃபிட்டை இந்த படம் கொடுத்துருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எடுத்த படம் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அந்த படத்தோட ஹிட்டை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் போது எவ்வளோ பேர் பார்த்துருப்பாங்கன்ட்டு ஆக்டிங்கில் மட்டும் இல்லை மனசுலேயும் பெரிய தான் ஏன்னா இவர் என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்லலாம் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட இருபது கண்ட்ரீஸில் இவரோட ஃபவுண்டேஷன் இருக்கு இவரோட ஃபவுண்டேஷன் வந்து நைன்டீன் நைன்ட்டி எயிட்லேயே உருவாக்கியிருக்காரு இவர் உருவாக்கி வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு காஸ்ட் டொனேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அந்த அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் அப்போ கூட ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ் கொடுத்துருக்காரு ஹிட் ஹிட்டான படங்கள்லாம் என்னென்னா ஆக்டருமே நடித்து ஒரு ஒன்று ரெண்டு மூவிஸ் ஹிட் ஆகலாம் ஆனால் முக்கால்வாசி மூவிஸ் ஹிட் ஆகிருக்குமா அது இவரால் மட்டும்தான் முடியும் இவர் தான் வந்துட்டு ஒரு கண்டினியூஸாக ஒரு பிளாக் பஸ்டர் மூவிஸை கொடுக்க ஆரம்பித்தார் இன்செப்ஷனாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உல்ஃப் ஆஃப் த வால் ஸ்ட்ரீட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் மீ ஃபியூ கேன் இந்த படம்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஹிட் டைட்டானிக் அந்த மாதிரி எல்லா படமுமே ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அந்த படம் நல்லா நான் கூறியும் இவரோட ஆக்டிங் ஸ்கில்லை வச்சு அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டாக உருவாக்கியிருக்காரு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயங்கள்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தரலாம் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்